ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தெற்கு பார்த்த வாசல் இருக்கக்கூடிய வீடு நல்லதா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே இருக்கிற நான்கு திசைகளுக்கு வந்து, அதாவது வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என்று நான்கு முக்கிய திசைகள் இருந்தால் கூட, உபதிசைகள் என்று சொல்லக்கூடிய வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு என்று சொல்லக்கூடிய உபதிசைகளும் இருந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த எட்டு திசைகளுக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு, கிழக்கு. வடக்கு என்பது வரவு, குபேர வாசல். அதே மாதிரி கிழக்கு என்பது லட்சுமி கடாட்சம் பொருந்திய வீட்டுக்கு வரக்கூடிய பீடை பிணைகளை தவிர்த்து கொள்ளக்கூடிய அற்புதம் நிறைந்த திசைகளாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி மேற்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகத்துக்கு, ராசிகளுக்கு கிடையாதுங்க. ராசிப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்கு திசைகளை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அது ஜாதகப்படி பொருந்து வராது, ஒரே ராசியில் பல லட்சம் பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க. அதனால் ஜாதகப்படி மேற்கு கூட ஆகுங்க. தெற்கு வாசல் என்பது யம வாசலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தெற்கு வாசல் ஆகாது அப்படிங்கிறது தான் சாஸ்திர விதி. இருந்தாலும் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால, இட நெருக்கடியாக இருக்கிறதுனால, தெற்கு வாசல் வைத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால, தெற்கு வாசல் வைத்து கொள்ளக்கூடிய பாக்கியவான்கள் நேர் எதிராக, அதாவது தெற்கு வாசலுக்கு நேர் எதிராக பின்புறமாக வடக்கு வாசல் வச்சுக்கிறது நல்லது. அதனால தான் அந்த காலத்தில் நான்கு வாசல் வச்சுருப்பாங்க பாருங்கள். அதாவது கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடை வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வீடுகளுக்கு நாலு வாசல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தெற்கு ஆகாத ஒரு திசையில் வந்து வீடு வாசல் அமைய வேண்டிய நிர்பந்தம் இருந்தது அப்படின்னா, அதற்கு நேர் எதிர் திசையில் இன்னொரு வாசல், பின்பக்க வாசல் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த தெற்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தேய்மானம் கொடுக்காது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, வியர்வை சிந்தாத மனிதனாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தை இன்றைய நாளில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.